ஃபஸ்ட்டு பாலாஜி கிரிக்கெட் அகாடமி கிரிக்கெட் கோச் முரளி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய பழைய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. போன வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட 15-16 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்து பிகினர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுங்கள் ஹவு டு ப்ளே கிரிக்கெட் ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் எப்படி ஆடணும்னு. என்ன அதே மாதிரி உங்களுக்கு லைக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்லாம் கொடுத்து. அப்போ தான் நானும் வந்து ஃபர்தராக என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும். ஓகேவா? சரி, வில் ஸ்டார்ட். இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கே கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீமில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார், அவர் வந்து கிட்டத்தட்ட 8-9 இயர்ஸாக நம்ம கேம்புக்கு வந்துட்டுருக்காரு. புரியுதா? அவர் வந்து இப்போது மிட் ஆஃபில் எப்படி ஆடுவார் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும். இப்போ ஆஃப் ட்ரைவ் எப்படி ஆகும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஃப் ட்ரைவ் பாருங்கள். ஓகே, கமான். ஓகே, சூப்பர். இது வந்து ஆஃப் ட்ரைவ். ஓகே, நெக்ஸ்ட் கவர் ட்ரைவ். சூப்பர் சூப்பர். ஆ, நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ் பாயிண்ட் ஏரியா. ஓகே, பியூட்டிஃபுல். இப்போ வந்து இப்போ பேக் ஃபுட் ஸ்கொயர் கட் எப்படி ஆடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடிக்காது சும்மா பால் வந்து நியூ பால் ஃபாஸ்ட். அந்த நியூ பால் நியூ பால் நியூ பால் வந்து ஆஃப்டர் பிக்கிங் பவர்ஃபுல்லாக இந்த ஏரியாவில் வரும். நீங்கள் வந்து நியூ பால் வந்து அங்கே பிக் பண்ண முடியாது ஃப்ரெண்டில். இங்கே வந்தோடனே இதை வந்து ஸ்கொயர் கட் ஆடணும். இப்போ வந்து எஸ் இது வந்து ஸ்கொயர் கட். இல்லை, இப்போ ஸ்கொயர் கட் தான் எல்லாருக்குமே ஃப்ரண்ட் ஃபுட் கட். ஸ்கொயர் கட் தான் ரொம்ப கஷ்டமான ஷாட்டு. ஆனால் பியூட்டிஃபுல் ரன்ஸ் வருது எல்லாருக்குமே இதுதான். அப்படியே பியூட்டிஃபுல் இந்த ஷார்ட்டை அப்படி ஆடணும். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? வி வில் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.